வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான மிளகு சாதம் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், 2 பல் பூண்டு, 2 மிளகாய் எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். பேனில் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் தான் மிளகு சாதம் சூப்பராக இருக்கும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற பூடு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ நாம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வெந்து வர்றதுக்கு நாம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மிளகுத்தூள் வந்து சேர்க்கலாம். மிளகுத்தூள் வந்து காரமாக இருக்கும், நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே வந்து நம்ம மிளகாயும் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளை இந்த மாதிரி எண்ணெயிலேயே சேர்த்துட்டு அது கொஞ்சம் எண்ணெயிலே வந்து சேர்த்தா அதோட ஸ்மெல்லும் வந்து ரொம்பவே வந்து தெரியாது குழந்தைங்களுக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, அதோடய காரமும் வந்து ரொம்ப தெரியாது. இப்போ நாம் ஏற்கனவே வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. உடனே சிம்பிளாக ஒரு சாதம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மிளகு சாதம் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே ஹெல்த்தியானது. வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு கொஞ்சம் அந்த மாதிரி சாதத்தை வந்து சாதம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தீங்கன்னா நல்லா சூடாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக 5 நிமிஷத்தில் நாம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், நம்மளோட மிளகு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சளி, இருமல் இந்த மாதிரி நேரங்களில் வந்து நாம் வந்து இந்த மாதிரி மிளகு சாதம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாலாம் இருக்காது, நாம் அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.